வணக்கம் நேர்களே. ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள மும்மொழி பத்திரிகைகளின் செய்திகளை வழங்கும் ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். பலமிக்க அரசாங்கத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை என்ற தலைப்பிலான செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தவறுகளை திருத்தி முன் செல்ல குழு, ஜனாதிபதி மைத்திரி அறிவிப்பு, சர்வதேச அழுத்தம் எதுவும் இல்லை, விரைவில் புதிய அமைச்சரவை, சம்பந்தனுக்கு நன்றி கூற வேண்டும், கூட்டமைப்புடனான ஒப்பந்தம் குறித்து எதுவும் தெரியாது மற்றும் புதிய அரசியல் யாப்பு பாராளுமன்றத்துடன் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்ற குறுந்தலைப்புகளில் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பெறுபேறு தற்போது கிடைத்துவிட்டது. நாடாளுமன்றத்தில் எத்தகைய முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் பலமிக்க அரசாங்கத்தை முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இதற்கான நடவடிக்கையை தான் மேற்கொள்வேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த செய்தியே இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, சுதந்திர கட்சியின் 6 அமைச்சர்கள் பிரதி சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிப்பு, ஐக்கிய தேசிய கட்சியின் 21 எம்பிக்களும் கைச்சாத்திட்டு கையளிக்கப்பட்டது என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இலங்கை அகதி மாணவர்களுக்கு தனியான கல்லூரி, அடிக்கல் நாட்டுவதற்கு சிவிக்கு அழைப்பு விடுப்பதற்கு யாழ் வந்த நடிகர் கருணாஸ் என்ற தலைப்பிலான செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை மயிலிட்டி பிரதேசத்தில் 500 ஏக்கர் காணி விடுவிக்கப்படுவதுடன் பொதுமக்களின் பாவனைக்காக யாழ் பருத்தித்துறை வீதி திறக்கப்படும் என்று மேற்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் தெரிவித்த செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, 8000 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 4000 குறைப்போம், தேர்தல் முறைமையை மாற்றப்படும் என்கிறார் ஜனாதிபதி என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளே வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக, நம்பிக்கையில்லா பிரேரணையில் நான் தலையிடவில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால அதிரடியாக தெரிவித்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அது யாரின் அழுத்தமும் தமக்கு கிடையாது, புதிய அமைச்சரவை, புதிய கொள்கை, புதிய பயணம், 3/2 பெரும்பான்மைக்கு பாதிப்பில்லை என ஜனாதிபதி தெரிவித்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை சுடரொளி பத்திரிகையின் கட்டமிடப்பட்ட செய்தியாக, சுதந்திர கட்சி அமைச்சர்களை பதவி விலக்க முயன்றால் ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர்களில் நான் கை வைப்பேன், ரணில் தலைமையிலான உறுப்பினர்களிடம் எகிரினார் மைத்ரி என்ற தலைப்பிலான செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு வழங்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்களை பதவி விலக கோருவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு தார்மீக உரிமை கிடையாது, அவ்வாறு செய்தால் ஐக்கிய தேசிய கட்சியின் சில அமைச்சர்களையும் தான் பதவியிலிருந்து தூக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட அமைச்சர்கள் உள்ளடங்கிய குழுவிடம் நேரடியாக தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி என அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, தமிழர்கள் திட்டமிட்டு அழிப்பு, கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளை சந்தித்த கருணாஸ் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளே சுடரொளி பத்திரிகையின் முன்பகு செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, தேசிய அரசாங்கத்தில் தொடர்ந்தும் இருப்பதா இல்லையா என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களிடம் நாளை மறுதினம் பேச்சு நடத்த உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை வாபஸ் பெறுமாறு ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ள செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். பலமான அரசாங்கத்தை கட்டியெழுப்பி அபிவிருத்திகளை முன்னெடுத்து செல்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுத்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, ஊடகவியலாளர் கீத் நோயர் மீதான தாக்குதல் மற்றும் கடத்தல் தொடர்பாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரிக்கு விளக்கமறியல் விடுக்கப்பட்ட செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நலதினர்களை கொழும்பிலிருந்து வெளியான மும்மொழி பத்திரிகைகளின் செய்திகளோடு நின்றிருந்தோம். தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் செய்திகளோடு நின்றிருப்போம். வணக்கம் அன்பு உறவுகளே, என்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் வடபகுதியிலிருந்து வெளிவரக்கூடிய உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளினை எமது பார்வைக்காக எடுத்துக்கொண்டுள்ளோம். அந்த வகையிலே முதலில் உதயன் பத்திரிகையை நோக்குவமாக இருந்தால், புதிய கொள்கையுடன் புதிய அமைச்சரவை, அடுத்த கட்டத்திற்கு செல்ல அரச தலைவர் மைத்ரி தயார் என்கின்ற செய்தியானது படத்துடன் தலைப்புச் செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அதாவது, ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நான் தலையிடவில்லை, தீர்மான வரைவு வர முன்னர் அனைத்து தரப்பினரும் என்னை சந்தித்து பேசினர் என்றவாறு அந்த செய்தி அமைந்துள்ளது. அடுத்ததாக, அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி சாவகச்சேரி நகரசபை கன்னியமர்வில் ஏகமனதாக தீர்மானம் என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் அருகிலே சுயேச்சை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவுடன் இபிடிபியை வீழ்த்தியது கூட்டமைப்பு, நெடுந்தீவு பிரதேச சபையும் அதன் வசம் என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னுமொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியானது விவரம்,
அபிவிருத்தி உத்தியோகர் பதவிக்கு நேர்முக பரீட்சைக்கு தெரிவான வடக்கு மாகாண பட்டதாரிகளின் விவரம் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தால் வெளியிடப்பட்டது என்ற அந்த செய்தியானது கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அதற்கு கீழே கொழும்பு அரசியலில் தொடரும் நெருக்கடி என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் அருகிலே இலங்கை கடலில் கொள்ளையரா, இலங்கை கடல் கொள்ளையர்கள் நடுக்கடலில் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினர் என்று தமிழ்நாட்டு மீனவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்ததாக தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அதற்கும் கீழே ரணிலுக்கு எதிராக வாக்களித்த அமைச்சர்களை பதவி நீக்கேன், தலைமை அமைச்சரிடம் முகத்துக்கு நேராகவே கூறினார் மைத்திரி என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் அருகிலே கூட்டு அரசை காக்கவே ரணிலை ஆதரித்தோம், மாவை எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் கீழே பதிலடி நடவடிக்கைகளை நிறுத்த ரணில் உத்தரவு, ஆறு அமைச்சர்கள் பிரதி சபாநாயகர்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் மீளப்பெறப்படுகின்றன என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் அருகிலே உள்ளூராட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரைவாசியாகும், சட்டத்தில் திருத்தம் வரும் என்கிறார் மைத்ரிபால என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் கீழே முதல்வர் விக்னேஸ்வரனுக்கு தமிழகம் வருமாறு அழைப்பு, நடிகர் கருணாஸ் விடுத்தார் என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதாவது நேற்றைய தினம் முதலமைச்சர் விக்னேஸ்வரனை நடிகர் கருணாஸ் சந்தித்தது தொடர்பாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னமொரு செய்தியாக காணாமற் போனோர் தொடர்பில் தமிழக சட்டமன்றில் தீர்மானம், கொண்டு வருவேன் என்கிறார் நடிகர் கருணாஸ் என்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறான செய்திகளோடு வெளிவந்திருக்கின்றது இன்றைய உதய நாளிதழானது. அடுத்து வலம்புரி பத்திரிகையினை நோக்குவமாக இருந்தால் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் தமிழக சட்டமன்றத்தில் கவனயீர்ப்பு பிரேரணை, நகைச்சுவை நடிகர் கருணாஸ் உறவினர்களிடம் உறுதிமொழி என்கிற செய்தியானது பிரதான தலைப்பு செய்தியாக படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதாவது இலங்கையில் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஊடாக கவனயீர்ப்பு பிரேரணை ஒன்று கொண்டு வருவேன் என தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் நகைச்சுவை நடிகருமான கருணாஸ் காணாமல் போன உறவுகளிடம் உறுதிமொழி அளித்துள்ளமை தொடர்பாக அந்த செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னமொரு செய்தியாக நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரத்தில் தலையிடவில்லை, ஊடகங்களிடம் ஜனாதிபதி மைத்ரி விளக்கம் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அடுத்து இபிடிபியின் கோட்டையான நெடுத்தீவு பிரதேச சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசமானது என்கின்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னமொரு செய்தியாக 108 தேங்காய் உடைத்து யாழ் பல்கலைக்கழக ஊழியர்கள் போராட்டம் என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதாவது யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் 108 தேங்காய்கள் உடைத்து நேற்றைய தினம் நண்பகல் சம்பள உயர்வு தொடர்பான தமது கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தியமை தொடர்பாக அந்த செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் கீழே விடுதலை புலிகளின் நிலத்தடி காவலரின் முல்லையில் கண்டுபிடிப்பு என்ற ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கு அருகிலே நல்லாட்சி அரசாங்கம் பலவீனமடைய ஒருபோதும் இடவழிக்கப்பட மாட்டாது, ஜனாதிபதி மைத்ரி தெரிவிப்பு என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் அருகிலே பிரேரணை தோற்கடிப்பு ஜனநாயகத்திற்கான சிறந்த அம்சமாகும், ஐரோப்பிய நாடாளுமன்ற குழு என்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னமொரு செய்தியாக சுதந்திர கட்சி அமைச்சர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, சபாநாயகரிடம் கையளிப்பு மீளப்பெறப்படும் என்கிறார் ரணில் என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதற்கு அருகிலே ஐக்கிய தேசிய கட்சியின் 20 உறுப்பினர்கள் ரணிலுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்கின்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னமொரு செய்தியாக பிரதி மேஜராக தமிழர் தெரிவானதை அடுத்து கல்முனை மாநகர சபையில் முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. இன்னமொரு செய்தியாக நிபந்தனைகளை ரணில் அங்கீகரித்தால் சிறப்பானது முதலமைச்சர் என்கின்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இறுதியாக மாட்டுடன் மோதி பேருந்து விபத்து, 20 பேர் காயம் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதாவது வவுனியாவிலிருந்து விசுவமடு மூங்கிலாறு நோக்கி A9 வீதியூடாக பயணித்த பேருந்து ஒன்று மாட்டுடன் மோதி விபத்துக்குள்ளாகி தடம் புரண்டதில் தெய்வாதினமாக உயிரிழப்புகள் ஏற்படாத நிலையில் அதில் பயணித்த 20 பேர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இவ்வாறான செய்திகளோடு வெளிவந்திருக்கின்றது இன்றைய வலம்புரி நாளிதழானது. அடுத்து காலை கதிர் நாளிதழை நோக்குவமாக இருந்தால் அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு விரைவில் அமைச்சரவை பத்திரம்,
மனோகணேசன் சமர்ப்பிப்பார் என்கின்ற செய்தியானது பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அதாவது நீண்ட காலம் தடுப்பு காவலிலும் சிறைகளிலும் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிப்பதற்கு வழி செய்யும் விதத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை விரைவில் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளார் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் உத்தியோகபூர்வ மொழிகள் அமைச்சர் மனோகணேசன் என்றவாறு அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்து இபிடிபியின் கோட்டையில் ஆட்சி அமைத்த கூட்டமைப்பு என்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதாவது நெடுந்தீவு பிரதேச சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசமானது என்பது தொடர்பாகவே அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னுமொரு கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசு பலவீனமடைவதற்கு ஒருபோதும் இடமளியேன் ஜனாதிபதி மைத்ரிபால உறுதி அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்பு என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதாவது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எத்தகைய பிரிவினையுமின்றி நாட்டை நேசிக்கும் அனைவருமுடைய உதவிகளும் பெற்றுக்கொள்ளப்படும் நாட்டுக்கு வகை கூற வேண்டிய ஜனாதிபதி என்ற வகையில் அரசு பலவீனமடைய ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இன்னுமொரு செய்தியாக வடக்கு தொண்டர் ஆசிரியர்களுக்கு April 19-20 நேர்முக தேர்வு என்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னுமொரு செய்தியாக 108 தேங்காய்கள் உடைத்த ஜால் பல்கலை ஊழியர்கள் என்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் கீழே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 6 அமைச்சர்களுக்கு எதிராக நேற்று பிரேரணை சபாநாயகரிடம் கையளிப்பு என்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அதற்கருகிலே புலனாய்வு தளபதி கைதால் விசாரணையில் பெரும் திருப்பம் பல திடுக் தகவல் அம்பலமாகும் சாத்தியம் என்கின்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. இன்னுமொரு செய்தியாக ரணிலின் உறுதிமொழியை பொறுத்திருந்து பார்ப்போம் கூறுகிறார் வடக்கு முதல்வர் என்கின்ற செய்தியானது வெளிவந்திருக்கின்றது. அதற்கும் கீழே தமிழகத்துடன் வடக்குக்கு உயர்கல்வி ஒப்பந்தங்கள் கருணாசிடம் விக்கி வலியுறுத்தல் என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. இன்னுமொரு செய்தியாக காணாமல் போனோர் தொடர்பில் தமிழக சட்டசபையில் பிரேரணை கிளிநொச்சியில் உறவுகளிடம் கருணாஸ் உறுதிமொழி என்கின்ற செய்தியானது படத்துடன் வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தியானது தமிழ் திரைப்பட நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் நேற்றைய தினம் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பாக வெளிவந்திருக்கின்றது. இவ்வாறான செய்திகளோடு வெளிவந்திருக்கின்றது இன்றைய காலை கதிர் பத்திரிகையானது. நல்லது அன்பு உறவுகளே, இத்துடன் நாளிதழ்களின் பார்வை நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி.